பேண்ட்டு வெட்டும் பயிற்சிகளை போகிறோம். கோட் பாக்கெட் பேண்ட்டு, பழைய மாடல் பேண்ட்டு, உயரம் 39, இடுப்பு 34, சீட்டு 37, 28.5 அடிங்கால், பாட்டம் 17, முட்டி 21, தொடலூசி 22, கோட் பாக்கெட், கட் பாக்கெட்டு, 1.5 பெல்ட்டு, லூப்பு, டிக்கெட் பாக்கெட்டு. இப்போ இதுக்கு ஒரு கட்டிங் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கோடு போட்டுங்க. இது பழைய மாடல் பேண்ட்டு, 39.5 உயரம் வைக்கிறேன், 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அடிங்கால் 28.5, அதில் பாதி 14, அதில் வந்து 3 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். இதுக்கு நேரம் ஒரு கோடு, இதுக்கு நேரம் ஒரு கோடு, மாட்டத்துக்கு நேரம் ஒரு கோடு. இங்கேருந்து 1.5 வச்சுக்கோங்க. சீட்டு வந்து 38, 9.5 + 1/2 10 வைக்கிறேன், 11.5 வைக்கிறேன். 7.5 மார்க் பண்ணிக்கணும். இங்கே 7.5 மார்க் பண்ணிக்கணும். இங்கே 7.5 மார்க் பண்ணிக்கணும். பாட்டம் 17, பாட்டம் 17 மார்க் பண்ணிக்கணும். முட்டி 21, முட்டி 21 வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரு கோடு போடுங்க. 21 பாதி பாதி தான், எல்லாமே பாதி பாதி, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துங்க. பழைய காலத்து பேண்ட் இது, கோட் பாக்கெட் பேண்ட்டு போடுறாங்க. நேராக கோடு போட்டோம், 2 இன்ச்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி, 2 இன்ச்லேருந்து மார்க் பண்ணி போட்டோம். சீட்டு வந்து இங்கே 3 இன்ச்சில் சீட்டு. இப்போ இடுப்பு வந்து 35.5 வச்சுக்கோம். அதோட 3/4 இன்ச் சேர்த்துக்கோ, 9.5 வச்சுக்கேன், 9.5 10. கோட் பாயிண்ட் பண்ணிட்டு, கோட் பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும். சீட்டை மார்க் பண்ணோம். இப்போ சீட்டு கோட் பாக்கெட்டு இங்கேருந்து 3 இன்ச் பட்டி வச்சிட்டோம். பாக்கெட்டு இந்த மாதிரி பாக்கெட்டு, இந்த சைடு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி உள்ள மாடல் இது, பழைய மாடல். இந்த பழைய மாடல் பிரகாரம் பேண்ட் வெட்டியிருக்கோம். கோட் பாக்கெட் பேண்ட்டு பழைய காலத்து மாடலில் பேண்ட் வெட்டியிருக்கோம். இது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு வயசானவங்க போடக்கூடிய பேண்ட் இது.
ஃப்ரண்ட்டில் ஒரு அரைஞ்சு தட்டி விட்ருங்க, ஃப்ரண்டில் அரைஞ்சு தட்டி விட்ருங்க. இப்போ பேக் ஒட்டப்போம், பேக் அப்படியே திருப்பிடுங்க. எந்த மாடலாக இருந்தாலும் வெட்ட தெரியும், அப்போ தான் வந்து கடையில் வந்து நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இங்கே ஒரு அரைஞ்சி, இங்கே ஒரு அரைஞ்சி, இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிங்க, 3 3.5 மார்க் பண்ணிட்டு கிராஸாக வச்சுருங்க, கிராஸாக கிராஸாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள், 1.75, இங்கே 2.25 வச்சுங்க, 2.25 வச்சுங்க, 34 இன்ச் இடுப்பு, 8.5, ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக இங்கேருந்து ஒட்டிடுங்க. இந்த பக்கம் ஒட்டிடுங்க, இந்த பக்கம் எவ்வளவு தூரம் வெளியே வரீங்களோ சூப்பராக இருக்கும். பேண்ட் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்ஷன் இருக்கும், ஏன்னா நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடும், இந்த பக்கம் தான் எந்த அளவுக்கு இந்த பக்கம் வெளியே வரீங்களோ நல்லாயிருக்கும். இப்போ தொடர் லூஸ் வந்து 25, இங்கிட்ட அரைஞ்சி பிடிச்சிங்க, இங்கிட்ட அரைஞ்சி பிடிச்சிங்க, அரைஞ்சி பிடிச்சிட்டு இங்கே அரைஞ்சி தைக்கிறதுக்கு அரைஞ்சி, அவ்வளோதான். இங்கே அரைஞ்சி அரைஞ்சி இப்படி அரைஞ்சி பிடிச்சது போக, இங்கே அரைஞ்சி பிடிச்சது போக 11.5, இங்கே அரைஞ்சி பிடிச்சது போக இவ்வளோ வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இதுக்கு நேராக ஒரு கோடு, தொடர் லூஸ் 25, நல்லா பெண்டு பண்ணி போடுங்க, பெண்டு பண்ணிட்டேன். இப்போ சீட் லூஸ் எவ்வளோ, 19 வைக்க போகிறேன். இங்கேருந்து அரைஞ்சி தையலுக்காக விட்டுட்டு கரெக்டாக 19 வருதான்னு பார்த்தோம், 19 இங்கே வச்சுட்டேன். பேக்கில் ஃப்ரெண்டில் வந்து அரைஞ்சி வச்சோம், பேக்லேயும் 3/4 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரெண்டு கூட வச்சுங்க அரைஞ்சி, அதனால் தப்பு கிடையாது. ஃப்ரெண்டு 8.5 வைங்க, 9 வச்சிங்கன்னா பார்க்க அற்புதமாக இருக்கும். ஃப்ரெண்டு வந்து கூட எப்போவுமே கூட வைங்க, 9 வச்சுங்க, 9 வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி இங்கேருந்து இது பிடிங்க, இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் பாதி இருக்கும், கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கேருந்து இதை பார்க்கணும், 21.5, இங்கேருந்து 22 வச்சிடணும், அரைஞ்சி கூட வேலையாத்தி. இந்த பக்கம் ஒட்டிடுங்க, உள்ளதான் ரவுண்டை திருப்பி விடுவேன், உள்ளதான் வந்து ரவுண்டை நல்லா திருப்பி விடுவேன், அப்போ தான் வந்து பேண்ட் வந்து நல்லா நச்சுன்னு போய் உட்காரும். எவ்வளோ தூரம் உள்ளே திருப்புறீங்களா பேண்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க.
உள்ள நல்லா ரவுண்ட் பண்ணி திருப்பிடணும். இப்போ ஃப்ரெண்டு பார்த்துட்டீங்க, பேக்கில் சென்டரில் எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 38 19 வேணும், 19 கரெக்டாக இருக்க பாருங்க, 19 பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. 19 பாருங்கள், கரெக்டாக எல்லாம் வாய்க்கிறது பிடிச்சி பார்த்தா 19 இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு சென்ட்ரு 14.5 பாதி 7.5 சென்ட்ரு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை இப்படி பிழிச்சி இழுத்தோம்னா நல்லா இசையணும், இசைஞ்சால் வந்து கிராஸில் போட போட சக்குன்னு போய் உட்காந்துக்கும், மெயினான விஷயம் அதுதான். இப்போ இந்த சீட் ரவுண்டு 9.5 4.5 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், 4.5 ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, 4.5 பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே இது மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்கள் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும், இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். 9.5 4.75 கட் பாயிண்ட்டும் வரைஞ்சிக்கிறேன், 5 இன்ச் கட் பாயிண்ட். எல்லாமே வரைஞ்சிட்டோம், இது மாதிரி பார்த்து இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். ஆஃப் சீட்டு முக்கியம், ஆஃப் சீட் வந்து எல்லாமே இங்கேருந்து இதுலாம் பிடிச்சோம்னாக்கா 38 இன்ச் வரைக்கும், இப்போ 38 இன்ச் சீட்டுக்கு 19 இன்ச் இருக்கணும். இப்படி இசிஞ்சா இசையணும், இசிஞ்சா வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கிராஸில் வெட்டியிருக்கேன், ஃப்ரெண்டில் வந்து கோட் பாக்கெட்டு, கோட் பாக்கெட்டு அழகாக பட்டி போட்டு பாக்கெட் இந்த மாதிரி இந்த மாடலில் வெட்டியிருக்காங்க. இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறப்பான முறையில் சொல்லிட்டு வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள், நன்றி, வணக்கம்.